அந்த ஷோ பார்த்துட்டு மேரேஜ் தான் அதிகமாக வந்து கேள்வி கேட்டுருந்தாங்க அந்த ஷோ உங்களுக்கு எப்போ டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னைக்கு மதியம் பன்னெண்டு முப்பதுக்கு விஜய் டிவியில் போடுறாங்க கண்டிப்பாக பாருங்கள் எங்களோட மேரேஜ் பற்றி தான் அதிகமாக விவாதம் அவங்க போயிட்டு இருந்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எங்க நாங்கள் வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா எங்கள் வீட்டில் எங்க ரெண்டு பேர் வீட்லையுமே லவ் ஏற்றுக்க மாட்டாங்க அதனால நாங்கள் வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் எங்கள் அண்ணா வந்து எங் என்னை வந்து ஒரு நாலு பேர் முன்னாடி நிப்பாட்டி நாக்க புடுங்கிற மாதிரி கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆர்வலா இருந்திருக்கான் போல அந்த வந்து எங்க கொண்டு காட்டிட்டான் அப்படின்னா விஜய் டிவியில் எங்களுக்கு ஆப்போசிட்டா கொண்டு உட்கார வச்சிட்டாங்க நீ என்ன ஷோவில் அங்க வந்து எங்க மேல கேள்வி மேல கேள்வி கேட்டு சாக அடிச்சிட்டான் அவ்வளோ கேள்வி கேட்டுட்டான் அவன் ஆசையை தீர்த்துக்கிட்டான் அங்க முப்பது பேர் முன்னாடி கேட்டதும் இல்லாமல் அது முப்பது லட்சம் பேர் பாக்குறாங்களோ மூணு கோடி பேர் பாக்குறாங்களோ வந்து அவன் ஆசைக்கு அவன் ஆசைக்கு எங்க மானத்தை வாங்கிட்டு போயிட்டான் அவரோட ஆசை வந்து நிறைவேறிச்சு அது மட்டும் கிடையாது பாத்துட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு ஆப்போசிட் இருக்கிறவங்க தான் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு நினைச்சிருந்தோம் பத்தா வந்தவங்கெல்லாம் கேள்வி கேட்குறான் அங்கிட்டு ஒரு பக்கம் கேள்வி கேட்குறான் இங்கிட்டு ஒரு பக்கம் கேள்வி கேட்கறான் எல்லாரும் கேள்வி கேட்டாங்க அதை கூட நான் மறந்துடுவேன் அந்த கருப்பு சட்டை இருக்காரு பாத்தீங்களா அவனை மட்டும் நான் வண்டிக்கே மாட்டேன் அவன் மட்டும் என் கையில கிடச்சேன் சே 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 கூல் 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 இரு ஒரு கருப்பு சட்டை வந்து என்ன சொல்றது நாங்கள் எங்களோட கல்யாணம் எதுவுமே தெரியாம நாங்கள் கல்யாணம் எப்படி பண்ணிக்கிட்டோம் எதுவுமே தெரியல அங்க வந்து உட்கார்ந்துட்டு வாய்க்கு வந்த மாதிரி வாய்க்கு வந்த மாதிரி கேள்வி கேட்குறான் என்ன சொல்றது ஏசி வர போட்டு வச்சுட்டாங்க மக்களே புல் ஏசி அப்படி விரைச்சு உட்காந்துக்கிற என்கிட்ட பதில் இருக்கு அவர் வந்து கேட்டிருந்தார் கேள்வி சரி 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 அதுக்கு பதில் இருக்கு அதனால சொல்ல முடியல என்னடா இரு 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 என்னடா இது இவ்வளவு ஒரு கேள்வி கேட்டாலே 1 மணி நேரம் பதில் சொல்லுமே என்னடா பதில் சொல்லலன்னு பார்த்தா ஏசி குளுது தாங்காம கோழி குஞ்சு மாதிரி நடுங்கிட்டு நாங்க வந்து நீயான ஷோக்கு எங்களோட மேரேஜ் பத்தி விவாதிக்கிறதுக்காக நாங்க போகல எங்களை கூப்பிட்டு இருந்தாங்க சோசியல் மீடியால வினோதமா வீடியோ போடுறோம் வினோதமாக வீடியோ பதிவிடுறவங்க அப்புறம் வந்து பிரபலமாக முயற்சி போவர்கள் நாங்கள் நாங்க பிரபலமாக முயற்சிக்கிறோமோ இல்ல பிரபலமோ அதை பற்றிலாம் எங்களுக்கு தெரியாது கூப்பிட்டுருந்தாங்க போனோம் அதை பத்தி பேசுவாங்கன்னு நினைச்சா எங்க அண்ணன் இருக்கிறான் அண்ணன் எங்க கல்யாணத்தை பத்தி உள்ளே எழுத்து விட்டுட்டான் அவன் கேள்வி கேட்டதும் இல்லாம எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க எங்கெங்க இருந்தோ சவுண்ட் வருது யார் பேசுகிறான்னு தெரியல அப்படி கேள்வி கேட்குறாங்க என்ன பண்றது இவங்க அண்ணன் வந்து கரெக்டா வந்து செக் வச்சு விட்டு போயிட்டாப்ல ஆனா அதை பத்தி வீடியோ கேட்கல மேரேஜ் பத்தி ஓடிட்டே இருக்கு எங்களுடைய

பத்து வருஷத்துக்கு மேல டிவியில தான் பாத்துட்டு இருந்தோம் இப்ப அந்த ஷோக்கு நாங்களே போயிட்டு வந்தோம் அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம டிவி ஷோக்குள்ள போயிட்டு பங்கேற்றுட்டு வந்திருக்கோம் அப்படின்றது உண்மையான ரொம்ப சந்தோஷம் தான் அனுபவம் கிடைச்சிருக்குது சோ இதுக்கு அடுத்து வந்து எங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து வாழ்க்கையில வந்து நல்ல இது கிடைக்கும் ஒரே ஒரு விஷயம் எங்க கிட்ட நீங்க என்னெல்லாம் கேள்வி கேட்கணும்னு நினைச்சீங்களோ அதை விட பத்து மடங்கு எங்களை கேள்வி கேட்டாங்க நாங்களும் பதில் சொல்லிட்டோம் ஆமா நீதான் பதில் சொன்ன பதில் சொல்ல முடியல

கொடுத்துட்டு வந்தேன் பட் எங்கள் அண்ணன் அப்படின்ற விதத்தில் அவன் என்னை கேள்வி கேட்டு தொந்தரவு பண்ணியிருந்தாலுமே அவன் ஒரு கிஃப்ட்டு வின் பண்ணியிருக்கான் அப்படின்றது ரொம்பவே சந்தோஷம் பட் நாங்களா வர சொல்லலை விஜய் டிவி ஷோவில் உங்கள் அண்ணன் நம்பரை கொடுங்க நாங்கள் கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்னாங்க கொடுத்தோம் கூப்பிட்டு கொண்டது முன்னாடி வச்சுட்டாங்க அவன் என்ன கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு வாரமாக பிளான் பண்ணி அங்கே வச்சு எங்களை மானத்தை வாங்கிட்டான் ஆனால் பரவாயில்ல அந்த ஷோக்கு நாங்கள் போயிட்டு வந்திருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த ஷோல பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து எங்களை தான் வந்து எங்களுடைய மேரேஜை பத்தி தான் வந்து அதிகமாக பேசப்பட்டிருந்தது இருந்தால் ஒரு விஜய் டிவியில் போயிட்டு வந்துட்டுமே ஒரு கால் வச்சுட்டுமே அப்படின்னு ஒரு சின்ன சந்தோஷம் எனக்கு இருக்குது நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா நான் வந்து அதை மிஸ் பண்ண மாட்டேன் தவற விட மாட்டேன் கண்டிப்பாக நான் வந்து நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்குவேன் இதுக்கப்புறம் கூட உண்மையாலுமே நீங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு எங்களை கேள்வி கேட்குறீங்களே அவங்க எல்லாரும் மறக்காம போய் விஜய் டிவி நீங்க ப்ரோக்ராம் பார்த்து அந்த ஷோ போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமும் உங்களுக்கு அந்த கேள்வி இருந்துச்சுன்னா எங்களுக்கு அதுக்கு பதிலே இல்லை சொல்றது சொல்றது எங்களுக்கே தெரியல அதுக்கப்புறம் இந்த சீலா வந்து அந்த கருப்பு சட்டையை தேடுறது தேடிக்கிட்டே இருக்கட்டும் நானும் எங்க அண்ணனை தேடுறது தேடிக்கிட்டே இருக்கட்டும் நீங்களும் அந்த ஷோவை போய் பார்க்குறது பார்த்துட்டே இருங்க நாங்க போயிட்டு வருவோம் கண்டிப்பா போய் பாருங்க போதும்